ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மந்த் சேவிங் சேலஞ்ச் தான். இது வந்து இப்போ நியூ இயர்க்காக நியூ மெத்தட்னு கூட பார்க்கலாம். ஆல்ரெடி இதே மெத்தடில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியாது, கம்மி அமௌண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயரில் 22,200 ரூபாய் எப்படி சேவ் பண்ணலாம், அதுவும் மந்த்லி ஒன்ஸ் சேவ் பண்ணால் போதும், மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சேவிங்கோட கோலை வந்து செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எதுக்காக நீங்கள் அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்களோட சேவிங் கோலை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எதுக்காக நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ண சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்டியல் சேவிங் மெத்தட் தான். ஸோ உண்டியல் சேவிங்கும் நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மந்த்லி வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி வச்சுக்கலாம். செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும் உங்களுக்கு, சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு மெயினாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்மளால் அமௌண்ட் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு எடுக்க முடியாது. ஏடிஎம் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அதை. ஸோ அதனால் ஏடிஎம் இல்லாமல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அதில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சேவ் பண்ணுறதுனே கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும், நமக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், சேவ் பண்ணணும்ன்ட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவும் கூட இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி எப்படி அமௌண்ட்டே சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இதிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களாலையும் ஈஸியாக வந்து மணி சேவ் பண்ண முடியும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலுமே பண்ணலாம். டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்கான சார்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மணி சேவிங் வந்து இப்படி தான் நான் வந்து சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்துக்கு வந்து நம்ம மணி வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 200ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து 200 நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறீங்க. இது கூட வந்து அடுத்த மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா 200 + 300 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 300 ஒவ்வொரு மந்த்தும் 300 ஆட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த மணி சேவிங் மெத்தோடு. ஃபஸ்ட்டு மந்த் வந்து 200 எடுத்து வைக்கணும், செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 500, அதாவது 200 + 300, ஸோ 500 எடுத்து வைக்கணும். தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த 500 + 300, ஸோ தேர்ட் மந்த்து 800 வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம 300 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ ஃபோர்த் மந்த் வந்து 1,100 நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஃபிஃப்த் மந்த்து பார்த்திங்கன்னா 1,400 எடுத்து வைக்கணும். சிக்ஸ்த் மந்த்து பார்த்திங்கன்னா 1,700 எடுத்து வைக்கணும். அதாவது ஒவ்வொரு மந்த்துமே வந்து நீங்கள் 300 வந்து கூட்டிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த மணி சேவிங் மெத்தடு. இப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு, அதாவது 12வது மாதம் வந்து 3,500 நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது இங்கே உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் கம்மியாக இருக்க டைமில் இதில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு மணி சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணால் ஒரு வருஷத்துலேயே வந்து 22,200 வந்து நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இது வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு சுத்தமாகவே சேவ் பண்ண முடியல, ஒரு ஐடியாவே கிடைக்கல அப்படின்னும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து நம்மளால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ஸோ யாருன்னே தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வந்து நான் நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா